ஹாய் விவாஸ், இன்னைக்கு ஜூலை 19 சிறுகணிகாசி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய் வந்து ரூம்லேருந்து வெளியில் வர மாட்டேங்கிறாங்களே. இப்போ முத்துவும் மீனாவும் கிச்சனில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ மீன் என்ன கேட்குறாங்கன்னா, பேசாமல் பாட்டியை வர சொல்லுவோமா? பாட்டி சொன்னால் மாமா கேட்பார்ல அப்படின்னு. அப்போ உடனே முத்து என்ன சொல்கிறாருன்னா, நீ தானே பாட்டி கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னானே. ஆமாம்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறமா பார்வதிக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாம் தூங்கி முடிச்சு காலையில் மெதுவாக வந்து பொறுமையாக வந்து மறுபடியும் கதவு தட்ட ஆரம்பிக்கிறாங்க, ரோகிணியும் மனோஜும். அப்போனே முத்து சொல்கிறாரு, என்ன இவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ மனோஜ் வந்து முத்துக்கிட்ட வந்து சண்டை போடுறாரு, அம்மாவுக்கு மட்டும் எதனாச்சும் ஆகட்டும், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னால் தாண்டா இப்படி அம்மா போயிருக்காங்கன்னு. இப்போ முத்து கோவம் வருது. அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னடா பண்ணேன், நீ பண்ணினதுக்கு தாண்டி இதுக்காண்டி தான் அவங்க வந்து இந்த மாதிரி உள்ளே போய் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ ரவி வந்து தடுத்து விடுறாரு, டே அம்மா வெளியில் கொண்டு வர முதல் எதனாச்சும் பண்ணுங்கடா அப்படின்னு. அப்போ மனோஜும் ரோஹினி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்றைக்கு தான் ஆன்ட்டிக்கு இந்த மாதிரி அவங்க வெளியில் வரணும்னு நினைப்பீங்க, அவங்களுக்கு என்ன ஆனாலும் நீங்கள் கேரே பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் முத்துக்கிட்ட திட்டும் போது மீனா கோவப்படுறாங்க. அப்போ மீனா என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்ன எதுவும் பண்ணல நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கவுமே பார்வதி உள்ள என்ட்ராகிறாங்க. இன்னமும் பேசுனீங்கல்ல பாருங்கன்னொடனே இப்போ பார்வதி வந்து, அண்ணே விஜயா பண்ணினது தப்பு தானே அப்படின்னு அண்ணாமலை கிட்ட வந்து சொல்லும் போது, அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, அப்போ உனக்கும் தெரியும்ல அப்படின்னோடனே பார்வதி அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. அப்புறமா பார்வதி போய் கதவை தட்டும் போது விஜயா கிட்ட, நீ வெளியில் வர வேண்டாம், நானே உள்ளே வரேனோடனே இப்போ விஜயா லாக் எடுத்துட்டு அவங்கள பிடிச்சி உள்ளே இழுத்துறாங்க. நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்வதி உள்ளே போயிடுறாங்க. எல்லாரும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாகுது. இப்போ ஸ்ருதி வரை என்ன நல்லா தூக்கம் வருது, நான் போய் தூங்கவா அப்படின்னோடனே இப்போ ரவி வந்து திட்டுறாரு, சும்மாயிரு அப்படின்னு. என்னடா ஒன்றும் இல்லாத விஷயத்துல ஆள் ஆளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஸ்ருதி அப்படியே கவலையாக உட்காந்துருக்குறாங்க. இப்போ பார்வதி, நான் கிளம்புறேன் சரி கையை கூட அப்படின்னு விஜயா வெளியில் இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ ஸ்ருதி ஏதோ வேற ஏதோ நடக்க போது போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ விஜயாவை வந்து அண்ணாமலை கிட்ட பார்வதி மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. இப்போ விஜயா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒன்றும் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இவ எதுக்கு என்கிட்ட பேசி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏன் நகையாக எடுத்தா யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவகிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மனோஜ் வர, அப்போ அம்மாவை வந்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களானோடனே இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, அதுதானே உலக வழக்கம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ விஜயா வந்து இந்த மாதிரி எந்த காலத்துலையும் நான் இவகிட்ட தலை குனிஞ்சு போவேன்னு மட்டும் நினைக்காதீங்கன்னொடனே, அப்போ அவ நகையை தானே நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ விஜயா பயங்கரமாக டென்ஷன் ஆகி கையில் இருந்த வலையில கலட்டி மீனா மேலே தூக்கி எறிகிறாங்க. இந்த மாதிரி என்றைக்குமே உன் முன்னாடி என் தலை வந்து கீழே வராது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசிடுறாங்க. மீனா அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. முத்து இதை பார்த்துட்டு, இது மட்டும் வேற யாராவது பண்ணியிருக்கணும் அப்புறம் அப்படின்னோடனே இப்போ விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தலையை எடுத்துருவியா, எடுட ஆனாலும் உன் பொண்டாட்டி முன்னாடி நான் என்றைக்குமே மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமுறாவே பேசுகிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.